சென்னை புறநகர் மாவட்டத்தில் பேரவைக்கு செயலாளர் அண்ணன் அவர்கள்
சீனிவாச
செயல்பாடு முறை இல்லை. அதனால
அதுபோல நேரடியாக அதே போல நேரடியாக வந்து சரி பண்ணிக்கொடுத்து நேரடியாக வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு பண்ணி இன்னைக்கு அண்ணன் வந்து இன்னைக்கு பிளைட் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என் கூட உட்காந்து நான் மட்டும் இல்ல அவர் சித்தலப்பக்க ராஜேந்திரன் இருந்தாரு ஆறு முகம் இருந்தாரு அவர் வாலாஜா பாத்துக்கு என்ன செஞ்சாரு உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் என் கூட காலையில உட்காந்து பேசிட்டு போறாரு இதை விட ஒரு மாவட்ட செயலாளர் என்ன ஒரு பெருமை சொல்லுங்க போறாரு நினைச்சேன்னா அவரை போய் காலையில பார்க்க முடியுது அவர் அதுக்கான பதில் சொல்றாரு அது உங்க இடத்துல சொல்றாரு இன்னைக்கு இந்த வாக்காளர் பட்டியல வாங்கி வந்து கொடுக்கணும்னாரு கொடுக்குறோம் பப்ளிக்கிட்ட கொடுத்து அதுக்கான அறிவுரையை சொல்றாரு என்ன எப்படி நடக்கணும்ன்றது சொல்றாரு அவரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இந்த மாதிரி கந்த நீ கை கொடு மாவட்ட செயலாளர் கையெழு போட்டு தேர்தல் கமிஷன்ல எதுவும் கொடுங்க கொடுத்து பூத்துல வந்து உட்கார வச்சு கரெக்டா வாக்காளர் பட்டியல அந்த வாக்காளர்கள் நம்ம கட்சியில இருக்கிறவங்களை கரெக்டா செக் பண்ண சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க அவங்களுடைய உறவினர்களை பார்க்க சொல்லுங்க சொந்தக்காரங்களை பார்க்க சொல்லுங்க நமக்கு அதிமுக வாக்களிக்கிறவங்க எல்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் நீங்க சரி பார்க்க அதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கறதுக்கு நாலு நாள் இந்திய தேர்தல் கமிஷன் வந்து நேரம் ஒதுக்கி அதுக்கு நாள் ஒதுக்கி பல கோடிகளை செலவு பண்ணி முகாம் நடத்துறாங்க இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் எந்த கட்சி பயன்படுத்துதோ இல்ல அதிமுக கட்சி வந்து எங்கு பார்த்தாலும் தொண்டர்கள் வந்து எழுச்சியாக இந்த வாக்காளர்களை சேர்க்கறது அதுல வந்து பேருங்களை சரி பார்க்கறது போன்ற வேலைகளை சரி பார்க்கறது அவர் கேட்கிறாரு அது காலையில 9 மணிக்கு என்ன பேசுகிறாரு மணி 6 மணி ஆகுது நீங்க யோசித்து பாருங்க இன்னைக்கு வந்து அவரே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு தந்தை நீ வந்து போனதே போக கூட்டம் போக சொல்லிடுவாரு நாங்களாம் பண்ண முடியாது எனக்கு வந்து 11ஆம் தேதி 26ஆம் தேதி 27ஆம் தேதி எங்களுக்கு ஒரு நாள் முடியாது நான் கையில் போட்டது நீ சேராது நீ கையில் போட்டா வாங்கின காய்கறி போட்டு நீ கூட்டு போட்டு எல்லாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்ல சொன்னாரு சொல்லியப்பா அது போல அவர் வந்து சொல்றத நம்ம செய்யறது இங்க இருக்கிற பணி செயலாளர்கள் இந்த இன்னைக்கு எல்லாம் அதெல்லாம் சொல்றாங்க நம்ம வந்து எதுக்காக இருக்கிறோம்னா இங்க ஒரு கவுன்சிலர் வைக்கிறதுக்கு கடுமையா உழைக்கணும் தேவை கிடையாது வேற ஒரு பொறுப்பு வரணும் தேவை கிடையாது கூட்டுறவு தேவை கிடையாது ஒரே ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம எந்த பதவிக்கு வரணும் எந்த பொறுப்புக்கு வரணும்னு அவர் பார்த்துப்பாங்க ஏன்னா நம்ம தலைவருடைய ஸ்தானத்துல அம்மாவுடைய ஸ்தானத்துல இருந்து அவர் நியாயம் நீதி தர்மம் தடம் கொள்ளாம நின்று பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கிறார் உறுதி கொடுத்திருக்கிறார் ஆட்சி பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆட்சியில வரணும்னா நான் யாரு கூட ஒன்னாலும் கூட்டணி வச்சு எப்படி ஒன்னா போய் போயிருக்கலாம் நான் கட்சியை வளர்க்கணும் கட்சிக்கு உண்மையாக இருக்கணும் விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லி அவர் நீங்க கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க அனைத்து இந்திய அதிமுக புரட்சி தலைவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சொத்து தலைமை கழகம் புரட்சி தலைவர் மாளிகை அந்த மாளிகை அண்ணன் எடப்பாடி அதே போல இந்த தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலமாக ஆட்சியில உட்கார வச்ச இரட்டை இலை அதுவும் வந்து இருக்கு அதையும் 30 ஆண்டு காலமாக நீங்க யோசித்து பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் பச்சைங்களை கையெழுத்து போட்டது அந்த ரெட்டை தான் போட வச்சது நீங்க யோசித்து பாருங்க யாரு ஒரு குப்பன் சுப்பன் சுப்பிரமணி சேகர் முருகன் அவங்களுடைய சொத்து எவ்வளவு இருந்தாலும் அவங்க பதவி உட்கார இருக்காரு இந்த ரெட்டையில தான் ரெட்டையில எல்லாரும் கையெழுத்து கொடுக்குறாங்க அதனால நம்ம ரெட்டையில நம்ம பண்றாங்க அதே போல உலகத்துல எந்த கொடி இருந்தாலும் சரி இந்த அதிமுக கொடியும் இந்தியில ஒரு கொடி எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட வந்து உழைக்கிறதுக்கு தெம்பு எல்லாமே நம்ம கையில் இருக்கிறதுனால நீங்க யாரும் பயப்பட வேணாம் எதற்கும் அஞ்ச வேணாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அப்பாவே வந்து கருணாநிதியை வந்து நம்மளை அடக்கி ஒடுக்கி அட்டுழிவு பண்ணி பார்த்த முடிய பார்த்தாரு அது முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தா இன்னைக்கு அதிமுக எந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுன்னா அதுக்கு எவ்வளவு அடக்குமுறை இருந்திருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எம்ஜிஆர் இருக்கும்போதும் இதை அடங்கி பார்த்தாங்க முடியல அம்மா இருக்கும்போதும் அடக்கி ஒடுக்கி பல்வேறு கோர்ட்ல கேச போட்டு அப்பவும் முடியல எடப்பாடி அதே சூழல் தான் கூப்பிட்டு வச்சு பேசி என்னென்ன வேலையை கேட்டாங்க
இது முடமும் முடங்காது அடங்கவும் அடங்காது. அப்பே அமலாக்கி கேட்டா உலகி தலைவர் பாடுற பாட்டெல்லாம் இருக்கட்டும், அவர் கேட்ட கேள்வி கேள்வி கேட்டுதான் வெளியில வந்தாரு. சும்மா வந்து ஒருத்தனுக்கு தலை வணங்கி போயிருந்தா அண்ணா வந்திருக்காது. கருணாநிதி என்ற ஒரு தீய சக்திய எதிர்த்து கேள்வி கேட்டு பக்கத்துல 50 முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, 30 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்க பயந்து நிறுத்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இடத்திலே எழுந்து கேள்வி கேட்டாரு, நீங்க உங்க சொத்துக்கள் எல்லாம் காட்டுங்க, எம்எல்ஏ எல்லாம் வந்து கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அமைச்சர் எல்லாம் கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அண்ணாவுடைய கொள்கையை மாறி போய் இந்த திராவிட முன்னேற்ற ஒரு பொழுது இந்த ராமச்சந்திரன் ஒத்துக்க மாட்டாரு, இதை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்டதான் அவரை தூக்கி வெளியில போட்டு வந்த கட்சி தான் நீங்க அதிலும் வந்து அவர் சும்மா முடங்கி கிடக்கல. இந்த நாட்டு மக்களுக்கு 30 ஆண்டு காலமாக வெள்ளையை எடுத்து கையில வச்சுட்டு போயிட்டா இப்ப நெய்யா ஊக்கி ஊக்கி நக்கி நின்றுறாங்க.
أنا
நம்ம
நீங்க வந்து வேலை செய்வீங்களா இல்லையா நான் கண்கூட பார்க்கணும். நீங்க செய்ய
அரசுமலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசுமலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசுமலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசுமலர் நாளிதழ் மாதம் இருமுறை தமிழகம் முழுவதும்.